ரஷ்யா மற்றும் மேற்கு நாடுகளுடன் தனது உறவுகளை சமநிலையில் தக்கவைக்கும் முயற்சியில் கடந்த சில நாட்களாக யுக்ரைன் விவகாரத்தில் ராஜ்ய உறவுகள் என்னும் கயிற்றின் மீது நடப்பது போல மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய சூழல் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவின் முதல் அறிக்கையில் நேரடியாக எந்த நாட்டின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்பை வழங்குமாறு சர்வதேச சமூகம் விடுத்த அழைப்புகள் புறக்கணிக்கப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்தது இருப்பினும் அது ரஷ்யாவை விமர்சிப்பதை தவிர்த்தது படையெடுப்பை கண்டிக்கும் வரைவு ஐநா தீர்மானத்தின் மீது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வாக்களிப்பதற்கு முன்பு ரஷ்யா அமெரிக்கா மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகள் இந்தியா சரியானதை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தன யுக்ரைனும் ரஷ்யாவும் இந்தியா ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று பகிரங்க முறையீடுகளையும் செய்தன ஆனால் இந்தியா வாக்களிப்பதிலிருந்து விலகியிருப்பதைத் தேர்ந்தெடுத்தது அதே சமயம் அதன் அறிக்கையை கவனமாக படித்தால் அது ஒரு படி மேலே சென்று சர்வதேச சட்டத்தை மதிக்குமாறு மறைமுகமாக ரஷ்யாவை கேட்டுக்கொண்டது ஐநா சாசனம் சர்வதேச சட்டம் மற்றும் அரசுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான மரியாதை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி பேசிய இந்தியா இதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு காண்பதில் அனைத்து உறுப்பு நாடுகளும் இந்த கொள்கைகளை மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது ஆனால் வாக்களிப்பில் பங்கெடுக்காமல் இருக்கும் இந்தியாவின் முடிவு குறிப்பாக மேற்கு நாடுகளில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு தனது தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டாமா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது மாஸ்கோ மற்றும் மேற்கு நாடுகளுடன் தனது உறவுகளை சமநிலையில் தக்கவைக்கும் முயற்சியில் இப்படி ஒரு நெருக்கடி இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னாள் ராஜதந்திரி ஜே மிஸ்ரா இந்தியாவிடம் தேர்ந்தெடுக்க மோசமான மற்றும் மிக மோசமான வழிகள் மட்டுமே உள்ளன என்கிறார் அதாவது ஒரே நேரத்தில் இருபுறமும் சாய்ந்துவிட முடியாது இந்தியா எந்த நாட்டையும் பெயர் குறிப்பிடவில்லை இது மாஸ்கோவிற்கு எதிராக இந்தியா செல்லாது என்பதை காட்டுகிறது இந்தியா ஒரு தரப்பைச் சார்வதில் நுட்பமாக செயல்பட வேண்டும் அது அதை சரியாக செய்துள்ளது என்று அவர் கூறுகிறார் யுக்ரைன் விவகாரத்தில் ராஜதந்திர சமநிலையை பராமரிக்க இந்தியா மேற்கொண்ட முயற்சிக்கு பல காரணங்கள் உள்ளன ரஷ்யாவுடனான இந்தியாவின் மிக வலுவான பாதுகாப்பு மற்றும் ராஜ்ய உறவுகள் மிக முக்கியமானவை தனது வர்த்தகத்தை பன்முகப்படுத்தவும் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை அதிகரிக்கவும் இந்தியா எடுத்த முடிவின் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி எழுபது சதவிகிதத்திலிருந்து நாற்பத்தொன்பது சதவிகிதமாக குறைந்தாலும் இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுத சப்ளையராக ரஷ்யா இன்னும் தொடர்கிறது மேலும் ரஷ்யா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு போன்ற உபகரணங்களை வழங்குகிறது இது சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவிற்கு முக்கியமான கேந்திர கேடயமாக விளங்குகிறது அதனால்தான் அமெரிக்க பொருளாதார தடைகள் என்ற அச்சுறுத்தலையும் மீறி தனது இறக்குமதியை துணிந்து தொடர்ந்தது சில பிரச்சினைகளில் ரஷ்யாவுடனான ராஜதந்திர ஒத்துழைப்பில் பல தசாப்த கால வரலாற்றை இந்தியா எளிதில் புறக்கணிக்க இயலாது சர்ச்சைக்குரிய காஷ்மீர் தொடர்பான ஐநா சபையின் தீர்மானங்களை இருதரப்பு பிரச்சனையாகவே வைத்திருக்க இந்தியாவுக்கு உதவுவதற்காக ரஷ்யா கடந்த காலங்களில் வீட்டோ செய்துள்ளது இந்த சூழலில் இந்தியா அதன் புகழ்பெற்ற உத்தியான அணிசேராமை மற்றும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான உரையாடலை ஊக்குவிப்பதாக தோன்றுகிறது வில்சன் மையத்தின் சிந்தனைக் குழுவின் துணை இயக்குநர் மைக்கேல் குகல்மேன் இந்தியாவின் நிலைப்பாடு அதன் கடந்த கால உத்தியுடன் ஒத்துப்போவதால் ஆச்சரியப்படுவதற்கில்லை யுக்ரைன் நிகழ்வுகள் இந்தியாவுக்கு கவலை அளித்தாலும் அது அதன் நிலைப்பாட்டை மாற்ற வாய்ப்பில்லை என்று கூறுகிறார் அதன் பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் தேவைகள் காரணமாக தற்போது அவ்வாறு செய்ய முடியாது என்று அவர் கூறுகிறார் யுக்ரைனின் தற்போதைய நிலைமை தனக்கு உகந்ததாக இல்லை என்பதை காட்டுவதற்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சில கடும் வார்த்தைகளை இந்தியா பயன்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறுகிறார் அமெரிக்கா ரஷ்யா இரு நாடுகளுடனும் நல்லுறவு கொண்ட சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதால் இந்தியா ஒரு தனித்துவமான நிலையில் உள்ளது ஆனால் அமெரிக்காவும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை தொடர்ந்து விதிக்கும் பட்சத்தில் இந்தியா மாஸ்கோவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்வது கடினமாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவின் நிலையை அமெரிக்கா புரிந்து கொண்டதாக தெரிகிறது ஆனால் இது எத்தனை காலம் தொடரும் என்று கூறுவதற்கில்லை இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் கேட்டபோது அவர் உறுதியான பதில் அளிக்கவில்லை நாங்கள் இந்தியாவுடன் யுக்ரைன் தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளோம் நாங்கள் அதை இன்னும் முழுமையாக தீர்க்கவில்லை என்று அவர் கூறினார் இதற்கிடையில் இந்தியாவின் உத்தியில் மாற்றம் ஏற்பட்டால் அதன் எதிரியான பாகிஸ்தானுடனான உறவுகளை வலுப்படுத்துவது உட்பட தனது அழுத்தங்களை ரஷ்யா கொடுக்கலாம் கடந்த இரண்டு தசாப்தங்களில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் வளர்ந்து வரும் உறவுகளை ரஷ்யா ஏற்றுக்கொண்டது ஆனால் யுக்ரைன் என்ற தடுப்பு கோட்டை இந்தியா தாண்டுவதை அது விரும்பவில்லை யுக்ரைனில் மோதல் நீடித்து இருமுனை உலகத்தை உருவாக்கினால் மட்டுமே இதுபோன்ற முக்கிய அழுத்த புள்ளிகள் வரும் அது நடக்காது என்று நம்புவோம் ஆனால் அப்படி நடந்தால் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கடும் சோதனைக்குள்ளாகும் என்று வில்சன் மையத்தின் குழுவின் துணை இயக்குனர் மைக்கேல் குகல்மேன் தெரிவித்தார்